கல்வி எது? அறிவு எது? கல்வினா படிச்சு போதிக்கப்பட்டு படிக்கப்பட்டு தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது இது கல்வின்றார். அதுலேருந்து சாரமா பயன்படுத்தி புரிந்து கொள்வது அறிவுன்றார். புரிந்து கொள்வதை இவள் சொல்கிறாள். புரிந்து கொள்வதும் இங்கு உண்மை இல்லை. ஏன்னா புரிஞ்சின்றதெல்லாம் ஆழ்ந்த உலகத்துல இல்ல, தேவையே இல்லைன்னு நம்ம மொத்த அறிவையும் வெளில தள்ளிட்டு சுகமயமா நம்ம உடம்பு பிரஜை கூட இல்லாமல் உயிர் பிரஜை கூட இல்லாமல் சூக்கும சரீரமே வேணாம், அவனுக்கு மனம் வேணாம், புத்தி வேணாம், அகந்த நானு உலகம் எதுவுமே வேணாம், ஃப்ரீ எடுத்துக்கோ, எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல? அது என்ன நிலை? இதுதான் மெய்ஞான நிலை. அது ஒத்தம் சொல்ல மாட்டாங்க, உணரல, அதை உணர்றதுன்னு இருக்கு. புரியுதுங்களா? வெட்ட வெளியை நீங்க என்ன பண்ண முடியும்? உணரதான் முடியும், கரெக்டா? பொருள் இருந்தா டைமென்ஷன் பார்த்து சொல்லலாம், அது எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்லலாம். இதுக்கு டைமென்ஷனே கிடையாது. அகண்டம் ஆச்ச, அறிவு அகண்டம், இருப்பு அகண்டம், ஆனந்தம் அகண்டம். அகண்டம்னா என்ன? எல்லையற்றது, வடிவமற்றது, தனியாக தோன்றுவது அல்ல, எல்லாமே உண்மை வேற சத்தியம். சோ இங்க இதெல்லாம் பொய், புரியுதுங்களா? பொய்க்குள்ள இவளுக்கு இவன் நம்பர் ஒன், புரியுதுங்களா? நேஷன் நேஷன் ஃபர்ஸ்ட் இவ, புரியுதுங்களா? அந்த இதுல இவ வரவங்கள் எல்லாம் படிச்ச வித்வான்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் இது பண்றா. இந்த அம்மா வந்து உயிர்கள் மறுபிறவி எடுப்பதற்கு ஆதாரம் என்னன்னு அவங்க கேட்கும்போது அவர் தேவ ரகசியம் சொல்லிட்டு இதெல்லாம் படிக்கிறவங்க, புரியுங்களா? உலகம் பூரா படிச்சு நிறைய சொற்பொழிவுகள் காலட்சேபங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க அன்றாட வாழ்க்கையில பிஸியா இருப்பீங்க, அதனால உங்களுக்கு புதுசா இருக்கும், நீங்க பிரமிப்பா பார்ப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு த்ரில்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி இது பட்டிமன்றம் மாதிரி, இது பட்டிமன்றமே. ஏன்னா இந்த அம்மாவும் படிச்சவ தான், உணர்ந்தவர்ன்றது வேற, உணருதல்ன்றது வேற. நம்ம வழக்கமா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது அறிதல், மனத்தை கொண்டு அறிதல், தெரிதல், புரிதல், புத்தியை கொண்டு புரிதல், மனத்தில் அறிதல் தெரிதல். அதுக்கு ஆப்போசிட்டும் இருக்கு அதுலயே, அறியாமை தெரியாமை, புத்தியில புரிதல், புரிந்து கொள்ளுதல். ஒரு விஷயத்த வந்து ஒரு கணக்கு காமிச்சா ஒரு நாலு நாலு ஸ்டெப்ல வந்து ஓ இப்படி வருதா கணக்கு, ஸோ நான் இதை கோட்டை விட்டேனா, நான் இன்னும் 20 ரூபா உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு போடுற மாதிரி புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று நடக்குது இல்லை, உள்ள எந்த இடத்துல அறிவல் நடக்குது. இதெல்லாம் கூட சூக்கும சரீரம். ஆனால் இந்த சூக்கும சரீரங்களையும் கடந்து ஆழ்ந்த உறக்கத்தில் உணர்வு மயமாகவே இருக்கிற சரீரம், என்ன சரீரம்? ஆழ்ந்த உறக்க சரீரம். அது என்ன சரீரம்? உண்மை உணர்வு சரீரம். அதை உணர முடியும், அதுக்கு வந்து இந்த அசைவுகள் நிற்கணும், சரிங்களா? ஸோ இவங்க எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் பட்டிமண்டம் ஓடுறது. இதில் இவ மேதாவி. இந்த மேதாவி என்ன பண்ணுறா? மற்ற புலவர்களை அவமானப்படுத்தி செக்கிழக்க வைக்கிறது, இதை வைக்கிறது, இப்படி வைக்கிறா. இதை இறைவனுடைய லீலை நடக்க போகுது. காளி வந்து லீலை பண்ண போறா. எப்படி பண்ண போறா? இன்னூத்தம் மூலமாக பண்ண போறா. அதுதான் மகாகவி காளிதாஸ் வரப்போறார் சீனுக்கு. அவங்க அவங்களாவும் நொந்துக்கிறாங்க, புரியுதுங்களா? நீங்கள் நாள் பூரா நம்ம வந்து இங்கே படித்தவங்கள்லாம் இருக்காங்க, அற்புதமாக பாமர மக்களுக்கு மேன்மையா பல்கலைக்கழக வேந்தர்களா இருக்காங்க, துணைவேந்தர்களா இருக்காங்க, வைஸ் சான்சலர்னுவாங்களா இருக்காங்க. நிம்மதி இருக்கா? ஏன்னா நான் வந்து என்ன எங்கேந்து வருதுன்றது உணரப்படணும். ஏன்னா நம்ம கிட்ட நம்மளுடைய அறிதல் தெரிதல் புரிதலா மனத்தையும் புத்தியும் உபயோகிப்பது வந்து நான் தான். அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாமுமே வந்து சுவிச்சான் செய்யப்பட்டு நானே சுவிச்சான் பண்ணதுங்க, டேட்டாவையும் கொடுக்குதுங்க. நீங்களே மொபைல சார்ஜில் வைக்கிறீங்க, இன்டர்நெட்டும் ஃபுல்லாக வைக்கிறீங்க, சிம்மு நிலையும் ஃபுல்லாக இது இருக்கு, கால்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் மடமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, தினம் தினம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிறவி பிறவியாக ஓடுது. பிறவி பிறவியாக ஓட்டுவது ஒன்று இருக்கிறது, அதுதான் நான். அதனால தான் அவர் என்ன சொல்றார்? நான் யார்? இது பேர் உணருதல்னு பேர். அது வந்து நேரடியாகவும் அது எங்க இருக்குன்றாரு? ஆழ்ந்த உறக்கம். நீ இல்ல இருக்க, கரெக்டா? உண்மையா இருக்க, பொய்யா இல்ல அங்க ஆழ்ந்த உறக்கத்துல. இது பொய் உடம்பு ஆழ்ந்த உறக்கத்துல, இது பொய் உடம்பு ஆழ்ந்த உறக்கத்துல, அது மெய் உடம்பு. இங்க இது பொய் உடம்பு. பொய் உடம்புல எப்படி வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்? பொய் உடம்பா இருப்பது அகந்தை சுவிச்சான் செய்யப்பட்டு ஏகப்பட்ட எஸ்எம்எஸ் மெசேஜ், ஒரு மெசேஜ் லாஸ் இருந்தது, இன்னொரு மெசேஜ் ப்ராஃபிட் இருந்தது, ஒரு மெசேஜ் நன்மை இருந்தது, ஒரு மெசேஜ் தீமை இருந்தது.
ஒரு மெசேஜ், ஒரு மெசேஜ் வந்து சோகம்ன்றது, ஒரு மெசேஜ் சந்தோஷம்ன்றது. அதை வந்து நீ சத்தியம்னு நம்பிக்கிட்டு இருக்க, உன்னுடைய நான் நம்புது நம்புற அளவுக்கு வந்து இந்த உடம்ப பொய் உடம்ப மெய் உடம்பா நினைச்சிடுச்சு. இப்ப என்ன நடக்கணும் அதுக்குதான் வந்து இதெல்லாம் எங்க நடக்குது எப்படி நடக்குதுன்னு நம்ம இந்த படம் போடுறோம்.